Hi Vichitra, social talk. பெரியாரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் பல அரசியல் தலைவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நீங்கள். கர்ம வீரர் காமராஜோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? இல்லைங்க, அவருடைய நெருக்கமுன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் முதலமைச்சர் ஆகி எல்லாம் வந்து அவர் பிரச்சாரத்துக்கெல்லாம் போனோம். நாங்கள் காமராஜர் சாதனைகள் புத்தகமெல்லாம் எழுதினோம். அதுக்கப்புறம் வந்து அது மூலமாக தான் அவருக்கு தெரிவித்து தர. அதுக்கு முன்னால் அவருடைய நெருக்கமாக இருந்தவர் விடுதலை ஆசிரியர் குருசாமி தான். ஏன்னா அப்போ தான் இருந்தேன், நான் மாணவனாக வெளியே தான் இருந்தேன், எனக்கு அங்கே இப்போ அதிகமாக பழக்கம் இல்லை. அப்புறம் நான் இந்த பொறுப்புக்கு வந்த ஒருப்பாடு எல்லாம் பார்த்த ஒருப்பாடு பல பேசியிருக்காரு, போகிறார், கொண்டு போயிருக்கிறோம். அவர்கிட்ட இந்த மேலே இருந்து புத்தகம் போடணும்னு சொல்கிறப்ப கூட, அட பெரியாரே புத்தகம் போட்டிருக்காருயா காமராஜர் சாதனைகள்னு, அது போதும், அதுதான் அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு. அப்போ அவர்கிட்ட சொல்வார். ரெண்டாவது, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரான ஒருப்பாடு ஒரு நாள் சந்திக்கணும்னாரு. அப்போ இங்கே வந்து சந்தித்தார் ஐயாவை, அதாவது இதுக்கெல்லாம் பண்ணி. அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கல, நான் போக வேண்டாம்னு சொன்னீங்க நீங்கள். ஆனால் நான் வந்து வேறு வழி இல்லை போனேன். ஆனால் இன்றைக்கி போன உடனே இந்திரா காந்தியோட கருத்து வேறுபாடு இந்த மாதிரி இருந்தது, அது சொல்கிறோம் அப்படின்னாரு. அப்போ வந்து ஐயா சந்திக்கிறப்போ, இங்கே எம்ஜிஆர் வந்து சந்தித்தாங்க தெரியும், அந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் சந்திக்கிறப்போ நான் பார்த்து ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க. நான் வெளியே இருக்கையா போகிறேன்னு, இல்லை இல்லை நீ இருன்னு சொன்னார், இல்லை நீங்கள் இருங்க அப்படின்னாரு. அதனால் அந்த அளவு தான் எனக்கு வந்து அதிக பழக்கம். கடைசியாக வந்து கலைஞர் சிலை அண்ணா சாலையில் வந்தப்போ அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு போய் கேட்டேன். நான் கலைஞர் நல்லா செய்கிறாரு, ஆனால் நான் இப்போ வந்து திறந்தேன்னா பொலிட்டிக்கலாக வேறு விதமாக போகும், அதனால் அரசியல் ரீதியாக இருக்க வேண்டாம், எனக்கு வாழ்த்துக்கள் உண்டு, அதை சொல்லுங்கன்னாரு. அப்புறம் ஐயா மறைஞ்ச உடனே காமராஜ் அந்த இதுக்கு வர்றப்போ போனவரெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவார், அவ்வளோதான். தவிர எனக்கு அதிகமான அளவுக்கு அவரை பொறுத்தவரை அதுக்கப்புறம்தான் பழக ஆரம்பிச்சோம் தெரியும். அது கூட லெவலில் எட்டின்ற அளவுக்கு ரொம்ப கிட்ட அப்படிங்கிற மாதிரி காமராஜரை பொறுத்தவரை கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியும், எழுந்தது போகிறது வர்றது எல்லாம் தெரியும். கொள்கை ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் முதலமைச்சர் ராஜாஜிக்கும் தந்தை பெரியாருக்கும் நல்ல நெருக்கம் இருந்தது இல்லையா? ஆமாம். அவருடைய நட்பு எப்படிப்பட்டது? அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் விடுதலை ஆஃபீஸுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிட்டேன். அந்த ஆண்டு மலர் போடுறோம், அந்த மலரை பற்றி சொல்கிறப்ப சரி ராஜாஜிக்கிட்ட ஒரு மெசேஜ் வாங்குவோம், எழுதி வாங்குவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக என்ன பண்ணேன், நான் வந்த ஒரு 1962 கல்கி கார்டன்ஸ் அந்த நவரோஜ் ரோடு அந்த வீட்டுக்கு போயிட்டு நானே அந்த கடிதத்தை எழுதி, ஏன்னா அது குருசாமி அவருக்கு முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா எடுத்து விடுதலை யார் எழுதுகிறாங்கன்னு தெரியும். முன் ஆசிரியர் நான், ஒரு மாணவ இளைஞன், அவர் வயது அவருடைய இதுக்கு, அதனால் என்ன யார் தெரியாது, ஆசிரியர் மலர் போடுறோம், அதுக்கு நீங்களும் பெரியாரும் உற்ற நண்பர்கள், அதனால் உங்களுடைய வாழ்த்து செய்தி பிறகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்ட உடனே திருப்பி என்ன பண்ணுறது வர சொல்லார், உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு ஓ, அவர் குருசாமிக்கு அடுத்து நீங்கள் தான் வந்திருக்கீங்களோ? ஆமாங்க ஐயா. சரி, உங்களுக்கு செய்தி வரும் சாயந்தரம், அதில் நாளைக்கு அல்ல சாய் செய்தி வரும், நீங்கள் போகலாம் அப்படின்னு. அவ்வளோ ரெண்டே வேறு ரெண்டு வெளியே வரும், நான் அதில் தான் எழுதினார். பெரியாரும் விடுதலையும் என் அன்பார்ந்த எதிரிகள், நீண்ட கால வாழ்த்துக்கிறேன். அவர் கைப்பட அப்படியே ஃபேஷன்லி எடுத்து அப்படியே, பெரியாரும் விடுதலையும் என் அன்பார்ந்த எதிரிகள், நீண்ட கால வாழ அப்படின்னு. அப்புறம் அந்த நம்ம முரசொலி செல்வம் திருமணம் நடந்தது, அதில் செல்வி செல்வம் திருமணம் கலைஞர் இருந்து நடத்தினப்போ அது ரெண்டு பேரும் அழைச்சிருந்தார் அண்ணா. அப்போ வந்த உடனே திரும்பவும் அது பராசக்தியில் கூட இப்போ இணைச்சி இணைச்சி போடுறாங்க கடைசியில், இப்போ சினிமாவில் போட்டு அது ஆபர்ட்ஸ் பெரிய இருந்தது பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு ஆபர்ட்ஸ் பெரிய தெரியாது போடுறாங்க. அந்த இதில் அங்கே உட்காந்து நானும் மணியமாக கீழே உட்காந்துருக்கோம் ஃப்ரண்ட் ரோவில். அவர் அங்கே வந்து பார்த்தார், பெரியார் தடி வச்சு ராஜாஜி பக்கத்தில் ரெண்டு பேர், அது உடனே கடை கடை கடைன்னு படம் எடுத்தாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கீங்க என்ன சொன்னேன், ஏன் அவன் அம்மா யார் வரலையோ அப்படின்னு கேட்டுக்கார் பக்கத்தில். அது அங்கே உட்காந்துருக்காங்க, அது அப்படி பெரியார் காட்டுறார். உடனே அங்கே வந்து இங்கே எழுந்திரிச்சு கும்பிட்டாங்க, அவர் கும்பிட்டார். அது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிகள் அது ஒருத்தர் பார்க்குறாரு பார்த்து என்ன.
முதலஞ்ச ராஜாஜிக்கும் தனக்கும் உள்ள பழக்கத்தை பற்றி தந்தை பெரியார் உங்ககிட்ட குறிப்பு. ஆமாம், அவர் மறைஞ்ச உடனே கடைசியாக வந்து நம்ம உடம்பு முடியலன்னு அவருக்கு கடைசி கட்ட இருந்தப்போ நாங்கள் தகவல் கொடுக்குறோம். திருச்சியிலேருந்து வர்றாரு, வந்து வீல் சேரில் தள்ளிட்டு போகிறோம். போய் நம்ம அங்கே பார்க்கும்போது அவருக்கு கசிந்த கண்ணீரோடு தான் திரும்பி வந்தார். காதில் அவருக்கு அந்த நினைவு அவருக்கு சரியாக வரலை. நம்ம பார்த்துட்டு பேச வந்தார். அதனால் ஐயா இந்த மாதிரி சரி ஊருக்கு போகிற நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சார். அப்புறம் கடைசி வரைக்கும் அவருடைய மறைவுக்கு வந்தார், அடக்கத்துக்கு வந்தார். அப்புறம் அவரை பற்றி ராஜாஜின்னு ஒரு பெரிய தலையங்கழுதி தனக்கும் அவருக்கும் என்ன தொடர்புகள், எத்தனை நாளைக்கு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி வச்சு வந்தார். அந்த இறுதி சடங்கு இருக்கு பாருங்கள், வந்தாங்க. அப்புறம் ராஜ்மோகன் காந்தி, கோபாலகிருஷ்ண காந்தி எல்லாருமே அந்த குடும்பத்தோடு கடைசியாக ஐயா அதை அவருக்கு எரிய விட்டுட்டு இவங்க வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் ஆப்த நண்பர், அவர் விடியானப்போ எரிய விட்டுற வரையில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ நேரம் உட்காந்தது பெரிய விஷயம்னாரு. அப்போ வீல் சேரை விட்டு காமராஜரும் இவரும் கீழே மணலில் உட்காந்துருக்காங்க, இஷ்டாம்பிட சுடுகாட்டில் கல் வந்து விழுது, தலைப்பாக கட்டிங்கன்னா கல் சும்மா ரெண்டு மூணு கல் வந்து விழுந்து தலைப்பாக கட்டிங்கன்னாரு ஐயா எடுத்துருந்தேன். அப்போ விவிகிரி வந்து ஜனாதிபதி அவர் அங்கே வர்றாரு, வந்து முதல்ல சொல்கிறப்போ நிற்கிறாரு. உடனே குடியரசு தலைவர் நிற்கிறாரு, எரி ஊட்ட போகிறாங்க. அப்போ பெரியார் ஐயா இல்லை இல்லை வீல் சேரை கொடுத்து ஐயா கீழே இறங்கி போகிறாங்க, அவரை உட்கார சொல்லணும் தன்னுடைய சேரில் வீல் சேரில், ஏன்னா சேர்லாம் அங்கே கிடையாது, வீல் சேர் பிரசிடென்ட் நிற்கக்கூடாது அவர் உட்காந்து அப்படின்ட்டு உட்காந்து அதை ஷோ வந்து துக்களத்தில் கட்டம் கட்டி எழுந்தோம். பெரியாருடைய பொண்ணு தந்தை பெரியாருக்கு சினிமா அவ்வளோவா பிடிக்காதா? இல்லை இல்லை, அவருக்கு சினிமா மேலே ஒன்றும் கோபம் கிடையாது. அதை நடத்துகிற முறையில் புராண கதைகள் அது சொல்கிறாங்கன்னு தவிர அதுக்கு தான் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தாரு போகிறாங்க நம்ம சூரியகாந்த். ஆமாம், அதில் வந்து அந்த விழா தவப்புதல்வனுக்கு வேணும்னு கேட்டு நம்ம இவர் இருக்கார் பாருங்கள் முக்தா சீனிவாசன் முதல்ல சொல்லி அவர் தான் அவர் சொன்னார். ஏன் காமராஜிட்ட அவரும் அவரும் மாலையில் அந்த காரில் பீச்சுக்கு போவாங்க, அப்போ பெரியாரை கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ சினிமாவே பிடிக்காது பெரியாருக்கு, அவரை போய் கூப்பிட்டாங்க நல்லா திட்டு திட்டு திட்டுவாரியா அப்படின்னாரு. இல்லை இல்லையா அதுக்கு என்னை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாரு, அப்புறம்லாம் எம்ஜிஆர் பிரிஞ்சு அதை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை நான் வந்து இப்போ மீட்டிங்கில் இருக்கேன், இப்போ தொடர்ச்சியாக நிகழ்ச்சி இருக்குது, சென்னைக்கு வர முடியாது, சிவாஜி நடிச்சிருக்காருயா அதுக்கு தான் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு. இல்லை இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு தடவை வர்றேன்னா. அப்புறம் தான் வேணு வந்தார் சூரியகாந்தி படத்துக்கு வந்து சொல்ல, அன்றைக்கி எனக்கு நல்ல ஃபீவர். நாங்கள் ஐயா திருநெல்வேலி முதல் திருநெல்வேலியிலேருந்து வந்தாருங்க, அவருக்கே ஜுரம் அன்றைக்கி. ஓ, அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், இந்த நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டோங்கிறதுனால அதுதான் ஜெயலலிதாவை முதல் முதல்ல அந்த நிகழ்ச்சியில் தான் பார்க்குறாரு. அப்புறம் ஒரு இமை வரம்போ நான் அவர் ரெண்டு பேருமே போய் பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா நீங்கள் உடனே சொன்னார் உனக்கு கஷ்டமாக இருக்கும் நீ போயிடு, ஏன்னா மறுபடியும் நாங்கள் டூர் போகணும், அதனால் நீ ஒரு நாள் வீட்டை போய் ரெஸ்ட் எடு, நான் நீ வர வேண்டியில்லை அப்படின்ட்டார். அப்புறம் தான் கூட வேணும் கேட்டார், ஏன்னா நீங்கள் வரலையே அப்படின்னாரு. இல்லை எனக்கு உடம்பு முடியல, அது வந்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் வரலன்னு. அப்போ தான் ஐயா அங்கே பேசினது எல்லாம் பழைய இது. சிவாஜி அடிக்கடி தந்தை பெரியார் பார்க்கிங்க வருவார்? ஆமாம் ஆமாம், ஒரு ரெண்டு அடிக்கடி வரமாட்டார், அவர் வரும்போதெல்லாம் வந்திருக்காரு. மாநாட்டுக்கு சிவாஜி நாடகம் போனோம், நாகநந்தி அடிகளாக இருந்து கேரக்டராக வரும் பாருங்க, கல்கி எழுதுறது. ஆமாம், அவர் ஒரு நாடகம் போட்டார். ஆமாம், நாகநந்தின்னு ஒன்று போட்டார் அது. ஆமாம், அந்த இது போட்டு அந்த கல்கி இருந்து நடிப்பார். அதில் ஃபுல்லாக பார்த்து இங்கே தியேட்டரில் மாநாட்டுக்கு போகணும்னு கேட்ட உடனே அவரே வந்து மாநாடு போட்டு பணமெல்லாம் வாங்கிக்கல சிவாஜி, அதை இங்கே நடித்தார் போகிறாரு. சிவாஜின்னு பேர் ஐயா பேர் வச்சுருக்காருண்ணே இங்கே வச்சு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படியா அப்படின்னு போட்டு. அதனால் அவர் எப்போ பார்த்தாலும் அவர் அந்த காலத்தில் இயக்க ரீதியாக மாணவர் மாநாடுகளில் நாங்கள் பேசும்போது எங்களோட உட்கார்ந்துருப்பார், வந்து இரவில் நாடகம் நடிக்கிறது போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் வச்சுருப்பார். கடைசி வரைக்கும் ஐயாவை சந்திக்கிறது போகிறது குறுக்கள் எடுக்க அந்த மாதிரிலாம் மரியாதையாக படிப்பார். அதே மாதிரி எம்ஜிஆரும் கடைசி வரைக்கும் நல்லா பழகினார். கடைசி வரை பிடிச்சாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது பெரியாருடைய எண்ணம் என்னவாக இருந்தது? அதாவது கட்சி உடையக்கூடாது அப்படின்னு அவர் விரும்பினார். விரும்பிங்க ராத்திரியை முதல்ல ஆனால் அவருக்கு அவர் பேசுகிற முறை வந்து தப்பு, வெளியில் பேசுகிறது கேட்டால் கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயம். எம்ஜிஆர் ஆமாம், திருப்பழங்குணம் கணக்கு வேணும் போகணும்னா அவர் பொருளாளர் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு ஏதோ சிந்தனை இருக்குன்ட்டு பேசிட்டார். இரவு வந்து சொன்னாங்க
கூட்டம் மயிலாப்பூரில் முடிஞ்சது. இங்கே வந்தாங்க. வந்த அன்னை தினம் அதுக்கு அடுத்த உடனே இந்த மாதிரி வரக்கூடாது, ஐயோ கட்சி உடையக்கூடாது. உடனே இப்போ எத்தனை மணிக்கு இருக்கும், 10 மணிக்கு இருக்கும் மொத்தம். எம்ஜிஆர் படித்து பாரு, எங்கே இருப்பார், கூப்பிடும் பேசலாம் அப்படின்னு உடனே போய் ஆர்எம்பியை காண்டாக்ட் பண்ணோம். எம்ஜிஆருக்கு உடனே சொல்லி அவர் ஃபோன் பண்ண சொல்கிறார். இங்கே அப்போல்லாம் இந்த ஃபோன்லாம் கிடையாது, மொபைல்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். அங்கேருந்து பேச கேட்டு கேட்டு ஜன்னல் கிட்டே வச்சுக்கிட்டு, இங்கே ஃபோன் உள்ளே கிடையாது, அங்கே ஜன்னல் கிட்டே வச்சுருப்போம், இங்கே ஜன்னல் இருக்கும் கிட்டே, அதில் போயிட்டு கேட்டுட்டு வந்தேன் ராத்திரி 11 மணிக்கு. உடனே எம்ஜிஆர் ஐயா பேசுகிறாருங்க, நான் தான் போய் எடுத்து பேசுகிறேன், பெரியார் ஐயா பேசுகிறாங்க, நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், என்ன ஐயா நீங்கள் இந்த மாதிரி உங்களை வந்து சந்திக்கணும்னு சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு இப்போ அப்படி. ஐயோ ஐயா போய் ஐயாவை வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றாரு, ஆனால் காலையில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அப்புறம் நானே வந்து சந்திக்கிறேன் ஐயாவை சொல்லிட்டுங்க, நாளை காலைல வர்றேன் அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தாமர பத்திரம் கொடுக்குறேன், அரசாங்கத்தில் ரெண்டு பேருக்கு தான், ராஜாஜிக்கும் இவர் கொடுத்தாங்க தியாகிகள், அது கொடுக்குறேன்னு எதேச்சியாக என்ன பண்ணிட்டார், சிஎம் வந்து காலையில் ஃபோன் பண்ணுறாரு, என்ன என்கிட்ட வரப்போகிறேன்னு, இல்லைங்க எம்ஜிஆர் வரப்போகிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே எம்பரேசிங் ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் முன்ன பண்ண, சரி அவர் எப்போ வந்துட்டு போகிறாருன்னு சொல்லுங்கள் ஐயா, அதுக்கப்புறம் நான் வரேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லி ஐயாட்ட தனியாக சொல்லிட்டேன் நான். உடனே 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாக்லேட் கலர் வேனு, அதில் சுற்றி இது க்ளோஸ் ஆகிருக்கு, கடைக்கடை நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் வந்துட்டார். வந்த உடனே இறங்கி அழைச்சிட்டு உள்ளே உட்காந்த உடனே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாங்க. அப்பவும் இருக்க சொன்னார் ஐயா போட்டார். அப்போ அவர் ஊரா கேட்டார், நீங்கள் என்ன நீங்கள் அத்தனை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் அங்கே கேட்போம், அவங்கள கேட்டு நான் பதில் சொல்லலாம், நீங்கள் அவசரப்படாதீங்க, தனியாக போகாதீங்கன்னார். இல்லையா நான் உங்களை கலக்காமல் யோசிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படி வந்து பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் எதிர்த்து எம்ஜிஆர் பிரிஞ்சது தப்பு அப்படின்னு பல ஊர்களில் ஒன்றா தான் இருக்கணும் இயக்கம், இயக்கம் உடையக்கூடாது அப்படின்னு ஐயா வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணி தான் பேசினார் பல ஊர்களில். ஒரு சில ஊர்களில் விழுப்புரத்துக்கிட்ட ஐயா வேன்லேயே கல்லெடுத்து அடித்தாங்க பிரிஞ்சவங்க, அதை பற்றியும் அவர் பொருட்படுத்துகிறார் அப்படின்னு. அதான் அந்த அளவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு திருமணம் ஆப்பிள்ஸ் பரியில் மதுரை சோமுக்க தண்டமான தேசிகர் கச்சேரி எங்கள் சிடிஐயில், அதில் வந்து எம்ஜிஆருக்கு இன்விடேஷன், பெரியாரைய எப்போ உட்காந்துருக்காரு, சிடி நடராஜன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி, அவருடைய பையனுக்கு கல்யாணம், மாலையில் தண்டமான தேசிகர் கச்சேரி வரவேற்புக்காக போனார், மரியாதைக்கு வரவேற்புக்கு போனார், உட்காந்துருக்க கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் எம்ஜிஆர் இருந்தார். வந்தவுடனே ஐயா கட்டி பிடிச்சிக்கிட்டு சார், ஏன்னா அந்த தள்ளி உட்காந்துட்டு கடைசியாக என் காதை பிடிச்சி, நீ அந்த அங்கே உட்காந்துருக்கேன், நாங்கள் பின்னால் இருக்கேன், எம்ஜிஆர் இருந்தாலும் வந்து இழுத்தார், இழுத்து காதில் சொன்னார் சொல்லிட்டு ஐயா கச்சேரி நடந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இப்போ கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே திரும்பி போகும்போது ஐயாவை வேனில் யாரும் இல்லை, நான் கேட்டேன் என்னப்பா எம்ஜிஆர் ஏதோ உங்கள்கிட்ட இழுத்து சொன்னார் என்னன்னு. ஒன்றும் இல்லையா, நானே சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு, ஐயா என்ன தப்பாக நினைக்க வேண்டாம், நான் ஐயா குழந்தையோடு தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், அதனால் அதுலேருந்து மாறிடுவேன், வேறு கட்சி ஆரம்பிச்சுட்டேன்னு இப்போ ஆகிடுவேன் நினைக்க வேண்டாம், ஐயாட்ட சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா சரி அப்படின்னு செஞ்சுக்கிட்டார். அப்புறம் ஐயா கடைசி பிறந்தநாள் 95 பிறந்தநாளுக்கு இங்கே மனோகரன் இவங்க எஸ்டிஎஸ் எல்லோருடையும் வந்தாங்க, ஒரு 5000 ரூபா ஒரு பல் நோட்டு கட்டி பெரியார் ஐயா ப்ரெசன்டேஷன் கொடுத்தார். அதுதான் கடைசி. திராவிட பாரம்பரியத்திலேருந்து பல முதல்வர்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க, இதில் திராவிட கழகத்தினுடைய கொள்கையோடு ஆட்சியை நடத்தியவங்க அப்படின்னா யார் யாரை சொல்வீங்க? அது ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நிச்சயமாக அண்ணா கலைஞர் அளவுக்கு மற்றவங்கள சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களெல்லாம் நழுவியிருக்காங்க வழுவியிருக்காங்க எல்லாத்தையும், அதனால் வரிசைப்படுத்துறதுங்கிறது இல்லை. பெரும்பாலும் பெரியார் கொள்கையை விட்டு நகர முடியாத அளவுக்கு பெரியார் கொள்கை பலமானது. ஆட்சிக்கு யார் வந்தாலும் காமராஜர் ஆட்சிக்கே என்ன பெருமைன்னா பெரியார் கொள்கையை செயல்படுத்துகிறாங்கன்னு. பெரியார் கொள்கைங்கிறதுக்கு ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு வேணும்னா அது பெரியாருடைய கொள்கையை செயல்படுத்தினா தான் அங்கே ஆட்சிக்கு இருக்கணும். ஆட்சிக்கு போகாமலேயே ஆட்சி செய்த பெருமை பெரியாருக்கு உண்டு. அவர் தேர்தலுக்கு நின்று இல்லை, ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சி உருவாகணும்னு சொல்லி அவர் தீர்மானங்கள்லாம் சட்டங்கள் ஆகியிருக்கு, ஆகவே தான் அந்தளவுக்கு இருக்குது. அவரவர்கள் அவரவர்களுக்கு வாய்ப்பு முழுக்க முழுக்க ஏற்படுனா திமுகவுக்கு தான் அந்த பெருமை.
ஏற்கட்ட அடிப்படை கொள்கைகளை அவங்க நல்லா தெரிஞ்சவங்க கூட. இவங்க ரெண்டு பேரும் பின்னால் வந்தவர்கள் இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த தலைமுறை தலைமுறை பெரியார் கொள்கையே கொஞ்சம் என்னான்னு சொல்லி கொடுக்க வேண்டியவங்க தான். அதனால் பெரியார் கொள்கையை பயின்ற குருகுலத்துக்கும் பிறகு சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் பிறகு புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறவங்க அப்புறம் பெரியாரை படமாக பார்க்குறவங்க தான். இந்த இயக்க கொள்கைகளை தாண்டி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்ததுனால இந்த சூழ்நிலை இதுதான் நடைமுறை. திராவிடம் பெரியாருடைய கொள்கைங்கிறதுக்க அது வந்து ஆயிரங்காலத்து பயிர். அது வெவ்வேறு ரூபங்கள் எடுக்கலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் அடிப்படை மாறாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதனால தான் அகில இந்திய கட்சிகள் பார்த்திங்கன்னா தோளுக்கு தான் தேடுறாங்களே தவிர அவங்க தாளில் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கல, காலில். அதுதான் அகில இந்திய கட்சி 50 வருஷ வரலாறு. இதுதான் சுருக்கமாக அவங்க சொல்லி. 1967 இன்று வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கொள்கைகள் மேலே மக்களுக்குள்ள ஈர்ப்பா இல்லை அந்த தலைவர்கள் மேலே மக்களுக்குள்ள ஈர்ப்பா? கொள்கைகளுக்கு தான் அடிப்படையான விஷயம். தலைவர்கள் வந்து பல நேரங்களில் தோத்துருக்காங்க. இதே தலைவர்கள் ஏன் தோற்று வர்றாங்க மாதிரி கொள்கைகளை விரும்புகிறாங்க. இந்த சமூக நீதியில் கை வச்சா அந்த அரசாங்கம் எந்த சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பொதுவாக தந்தை பெரியார் அதிகமாக செலவு பண்ண மாட்டார், மிகப்பெரிய கஞ்சா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது சிக்கனங்கிறதுக்கும் கருமித்தனங்கிறதுக்கும் நம்ம ஆட்களுக்கு வேறுபாடு தெரியாது. பெரியார் மாதிரி ஒரு தாராள மனப்பான்மை உள்ளவர் யாருமே கிடையாது. ஏன் வாழையில் போட்டு சாப்பிடணும், தினமும் செலவு ஆகணும், அதுக்கு மேலே பிளேட்டை போட்டு சாப்பிடுங்க. தந்தை பெரியார் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அந்த மாற்றங்களை எல்லாம் ஆட்சி பொறுப்பில் வந்திருந்தால் நிச்சயமாக கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தோணியிருக்கா? பெரியார் ஒரு புரட்சியாளர். பெரியாருடைய இலக்கெல்லாம் வரணும்னா இன்றைய தேர்தல் முறையின் மூலமாக வர முடியாது. இன்றைய தேர்தல் முறை இருக்கு பாருங்க. தந்தை பெரியார் எப்படிப்பட்ட உணவு பழக்கத்தை வச்சுட்டு இருந்தார்? நாக்கு மூக்கும் தவிர்த்து தவிர மீது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். மலைப்பழம் இருக்கு பாருங்க, 2 பழம் காலையில், மத்தியானம் 6 பழம், 4 பழம் சாப்பிடுவார். அதுவே வில அதிகம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர்கிட்ட.